கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் டிராவல் பண்ற அன்ரிசர்வ்ட் எக்ஸ்பிரஸ் தான் நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம். கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம மன்னார்குடியிலிருந்து கோயம்புத்தூர் செம்மொழி எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். அந்த வீடியோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே பக்கம் பண்ணுறதுனா ஒரு ஷார்ட் ஜேர்னி தாங்க நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஒரு அன்ரிசர்வ்ட் ஸ்பெஷல் ட்ரெயினி தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ணுற அன்ரிசர்வ்ட் எக்ஸ்பிரஸ் தாங்க நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து 5:20 காலையில் 5:20 எடுப்பாங்க. டைம் கரெக்டாக 5:10 இன்னொரு 10 நிமிஷம் தான் இருந்து டக்குன்னு நம்ம உள்ளே போயிட்டு நம்ம டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ஷார்ட்ஸ்லாம் கவர் பண்ணிட்டு நம்ம ட்ராவல் பண்ணுற ட்ரெயினுக்கு போவோம். வாங்க. நம்மளோட கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அன்ரிசர்வ்ட் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் ஜங்ஷனோட பிளாட்ஃபார்ம் 1 தாங்க இன்றைக்கி டிபார்ட் ஆக போகுது. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி எக்ஸ்பிரஸ்க்கு என்ன லோக்கோ இன்றைக்கி புல் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேப் 4 அரக்கோடம் சென்டரோட லோக்கோ தாங்க இன்றைக்கி நம்மளை ஃபுல் ஸ்டேஜ் புல் பண்ண போகுது. சரி வாங்க, டைம் ஆகிடுச்சு. உங்களுக்கு தகுந்த தகுந்த ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு லோக்கோ ஷார்ட்ஸ் அண்ட் வந்து கோச் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த ட்ரெயின் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ட்ரெயின் வந்து ஒரு ரேக் ஷேரிங் கணக்கில் தாங்க கொடுத்து லாஸ்ட் வீட்டில் சொல்லியிருப்பேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ட்ரெயின் எந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பண்ணுது பார்த்தீங்கன்னா நம்மளோட மன்னார்குடி கோயம்புத்தூர் செம்மொழி எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேரிங் பண்ணுது. ஸோ அந்த ரேக்ஸை யூஸ் பண்ணி தாங்க இந்த ட்ரெயினை ஸ்பெஷலாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே ட்ராவலில் கண்டினியூ பண்ணுவோம். Of passengers, train number 06421, Coimbatore Pollachi Special Express, will leave from platform number 1 at the scheduled departure time of 5:20. ஓகேங்க, நம்மளோட கோயம்புத்தூர் ஜங்ஷன் பொள்ளாச்சி அன்ரிசர்வ்ட் எக்ஸ்பிரஸோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அப்படியே ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸை கவர் பண்ணுறேன். ஏன்னா இன்னும் வந்து விடியறதுக்குன்னு ஒரு 1/2 hour ஆகிடும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸை கவர் பண்ணி காட்டுறேன். சூப்பரான ட்ராவல் நமக்கு இன்றைக்கி அமையும். வாங்க. கரெக்டாக ஆன் டைமுக்கு நம்மளோட கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சிங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா போத்தனூர் தாங்க. இது ஒரு ஷார்ட் ஜேர்னியாக தான் வரும். வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம்.
ஆன் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம போத்தனூர் ஜங்ஷனை ரீச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் கிணத்துக்கடவு தான். ஸோ இந்த நேரத்தில் கோயம்புத்தூர்லேருந்து கடத்த டெய்லி 5:20 காலைல 5:20 கடுத்து பொள்ளாச்சிக்கு பார்த்தீங்கன்னா 6:25 ரீச் பண்ணுறாங்க. கரெக்டாக 1 hour 5 minutes லேக்கெல்லாம் சேர்த்து இவங்க எடுத்துக்கிறாங்க. சரி வாங்க அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். அண்ட் இந்த போத்தனூர் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஜங்ஷனுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கான ஒரு முக்கியமான ஜங்ஷன். அண்டு நம்ம கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனை போகாமல் நம்ம ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா பைபாஸ் வழியாக திருப்பூரை ரீச் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா இங்கே போத்தனூரில் தான் லைன் பிரியும். ஸோ நம்ம பொள்ளாச்சி போகிறதுக்கும் இங்கே இருந்தால் லைன் பிரிய போகுது. வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். இந்த பக்கம் ஒரு லைன் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் பார்த்திங்கன்னா நமக்கு பாலக்காடு, திருச்சூர், திருவனந்தபுரம் அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இந்தாண்ட காலிக்கட்டு, மங்களூர் போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரைட் ஏறி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ பொள்ளாச்சி ஜங்ஷனை நோக்கி போயிட்டுருக்கோம். கிணத்துக்கடவு பொள்ளாச்சி. அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டு அந்த அந்த பிளாட்ஃபார்மில் லைட்ஸ்லாம் இருக்குது. பட் நம்ம இருக்கிற பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா சுத்தமாக லைட்னிங்கே இல்லை. அதனால தான் சரியாக எடுக்க முடியல. கிணத்துக்கடவு ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. கிணத்துக்கடவு ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு இந்த சைடில் ஒரு சூப்பரான ஸ்டேஷன்னு சொல்லலாம். என்ன பார்த்திங்கன்னா சுற்றி விண்மெல்ஸு அண்டு பார்த்திங்கன்னா தென்னை மரம்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஷனு அண்டு ரூட்டு பார்த்திங்கன்னா செம சூப்பரான ரூட்டு. நம்ம நைட் டைமில் அதாவது இயர்லி மார்னிங் டைமில் கவர் பண்ணுறதுனால நமக்கு சரியாக எதுவும் தெரியல. சரி அது ரைட்டுங்க. கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 45 kilometers அண்ட் டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா பேசிக் ஃபேர் 30 rupees, எக்ஸ்பிரஸ் ஃபேர் 30 rupees தாங்க. ஸோ அங்கே ஒரு லைன் தெரியுது பார்த்திங்கன்னா, அந்த லைன் பார்த்திங்கன்னா பாலக்காட்டிலேருந்து வர லைனுங்க. நமக்கு பாலக்காட்டிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக பொள்ளாச்சி வர்றதுக்கு, பாலக்காட் டவுன் வழியாக பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி வர்றதுக்கு இந்த லைனில் தான் நம்ம ட்ரெயின்ஸ்லாம் வரும். இப்போ நம்மளோட ட்ராவல் பண்ண போகிற திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸும் இந்த லைன்லேருந்து தான் நமக்கு பாலக்காட்டிலேருந்து தான் வரப்போகுது. கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேயே உங்களுக்கு லோக்கோ ஷார்ட்ஸ்லாம் காட்டலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பொள்ளாச்சியில் காட்டலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டீகபிள் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ போகிறது பார்த்திங்கன்னா போகிறதுக்குள்ள அந்த லோக்கோவும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஃபைனலாக நம்ம ஆன் டைம் பொள்ளாச்சி ஜங்ஷனை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விளாக் இதோட முடிய போகிறது கிடையாது, இது கண்டினியூஷனாக. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து இதோட கனெக்டிங் மெயினான இந்த ட்ரெயினுக்கு கனெக்டிங்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போகிறதுக்கு இந்த ட்ரெயினில் கனெக்டிங் இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து டைரெக்டாக திருச்செந்தூர் போகணுன்னா நீங்கள் இந்த ட்ரெயினை பிடிச்சி நீங்கள் பொள்ளாச்சி வந்துட்டு பாலக்காடு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் வந்து நீங்கள் பொள்ளாச்சி வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க நமக்கு வந்து கனெக்டிங்காக இருக்கும். மதுரை போகிறவங்களுக்கு சரி, திண்டுக்கல், மதுரை,
எல்லாம் போகிறவங்களுக்கு இந்த ட்ரெயின் ஒரு பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். நீங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வர போகிற பாலக்காடு எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு வருதுன்னு பார்ப்போம். அண்ட் அதோட அது வந்து வந்துன்னா நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் சார்ஜ்லாம் எடுத்துகிட்டு நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அதில் அவ்வளோக்கா இது நாங்கள் ஷார்ட்ஸ் முக்கியமான மேஜரான ஸ்டேஷன் ஷார்ட்ஸ் மட்டும் தான் காட்ட போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 vlog ஆகிடுச்சு, லாஸ்ட் கண்டினியூஷனாக 3 vlog எடுத்துகிட்டே வரோம். ஸோ அதெல்லாம் ஓவர் டயர்டு உடம்பு ஆக்குது. ஸோ அதையெல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துக்காட்டு லாஸ்ட்டாக நம்ம எங்கே முடிக்கிறோன்ற சொல்கிறேன். நம்மளோட கோயம்புத்தூர் பொள்ளாச்சி எக்ஸ்பிரஸுக்கு நான் உங்களுக்கு அரக்கோணம் டீசல் லோகோஷெட்னு சொல்லியிருப்பேன். அரக்கோணம் டீசல் லோகோ கிடையாது, சாரி, ஈரோட்ஸ் லோகோ ஷெட்டுடைய வேப் 4 தாங்க நமக்கு வந்து புல் பண்ணிட்டு வந்திருக்கு. பொள்ளாச்சி ஜங்ஷனோட மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இடிச்சுட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்ரித் பாரத் ஸ்கீம் ஸ்டேஷன் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பொள்ளாச்சி ஸ்டேஷனையும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பொள்ளாச்சி ஜங்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு பாலக்காடோட டிவிஷனில் வரும். சதர்ன் ரயில்வேஸில் பாலக்காடு டிவிஷனில் இந்த பொள்ளாச்சி ஜங்ஷன் வரும். ஈரோடு Five hours later. ஃபைனலாக நம்ம திருநெல்வேலி ஜங்ஷனாக ரீச் பண்ணியாச்சுங்க. இதாக பின்னாடி இருக்கிறீங்களா திருநெல்வேலி ஜங்ஷனோட அவுட்டரில் இருக்கிறோம். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இது ஒரு கனெக்டிங் விளாகாக நமக்கு பெஸ்ட்டாக நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எப்படி நீங்கள் திருச்செந்தூர் போகணும் திருநெல்வேலி திருச்செந்தூர் போகணும்னு சொல்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இருக்கும். இந்த சேனல் இந்த விளாகை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்லேருந்து நம்ம கால்ரடி பொள்ளாச்சி வந்தோம். பொள்ளாச்சிலேருந்து நம்ம பால்காட் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் நம்ம வந்து திருநெல்வேலி வந்துட்டோம். கரெக்டாக ஆன் டைமுக்குள்ளே வந்து விட்டாங்க. ஒரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா லேட் ஆக்குனாங்க. டைமிங் 40 minutes டிலேலாம் போச்சு. ஸோ அதெல்லாம் ஸ்லாக்லாம் கவர் பண்ணி அவங்க பார்த்திங்கன்னா வெளியே 5 minutes வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா ஆன் டைம் கொண்டு வந்து நம்மளை திருநெல்வேலி ஜங்ஷனில் விட்டுட்டாங்க. ஒரு சூப்பர் ட்ராவல், உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வரணும்னா சரி, பழனி, பழமுதிர் சோலை, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் 4 அறுபடை வீடுகளில் 4 படை வீடுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற ஒன்லி ட்ரெயின் பார்த்திங்கன்னா இந்த திருநெல்வேலி பாலக்காடு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸுங்க. ஒரு சூப்பரான ட்ராவல் பேக் இன்றைக்கி திருநெல்வேலி ஜங்ஷனில் முடியுது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் பேக் இதே திருநெல்வேலியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அது என்ன விளாங்கிறது நெக்ஸ்ட் ஒரு ஸ்பெஷலான விளாக் வருது. அண்ட் டெல் தன் பாய் ஃப்ரம் தாமோதரன் டாடா.